சமாதானத்தின் தேவன் தென் த காட் ஆஃப் பீஸ் தென் த காட் ஆஃப் பீஸ் இந்த செய்தி கடந்த வார செய்தியினுடைய தொடர்ச்சின்னு சொல்லலாம் கடந்த வாரம் பிலிப்பிய நான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை அடிப்படையாக வைத்து கத்தோடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் வாசியுங்க

எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் இருதயங்களையும் அப்ப இருதயம் ஒன்று பார்க்கறோம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அப்புறம் சிந்தை என்று இருதயம் ஒன்று பார்க்குறோம் சிந்தை என்று ஒன்று பார்க்கறோம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் மைண்ட் உங்கள் மைண்ட் செட் மைண்டட்னஸ் உங்கள் மனசு உங்கள் சிந்திப்பதல்ல சிந்தை உங்கள் சிந்தையையும் நீ என்ன செய்யுங்க கத்தலுக்குள்ளாக காத்து கொள்ளுங்க அப்படின்னு இருக்கு பிரியமானவர்களே அதை தொடர்ந்து இன்றைக்கு எட்டு ஒன்பது வசனங்களை பார்க்க போறோம் கடைசியாக சகோதரரே கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி நீதி உள்ளவைகள் எவைகளோகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ எதுவோ புண்ணியம் எதுவோ எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்க பிரியமானவர்களே உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் எதை சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க உங்கள் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே ஒரு சில காரியங்களை பட்டியலிட்டு அவர் சொல்லுகிறார் அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் ஒன்பதாம் வசனம் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யும் அவைகளையே செய்யுங்க இவை அவை அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்க அவைகளையே செய்யுங்க அப்பொழுது அப்பொழுது சமாதானத்தின் தேவன் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார் முதல்ல என்ன பார்த்தோம் நே கடந்த வாரத்தில் தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆளும் தேவ சமாதானம் இப்போ சொல்கிற தேவ சமாதானம் என்றல்ல சமாதானத்தின் தேவனே உங்களோடு கூட இருப்பார் வெறும் தேவங்கிற சமாதானம் அல்ல அந்த சமாதானத்தின் தேவனே உங்களோடு கூட இருப்பார் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாப்தான் மனிதன் ஒரு முக்கூட்டு பரிமாணம் உள்ளவங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் கடந்த வருஷங்களை காரணம் அவனுக்குள்ள ஸ்பிரிட்டுன்னு ஒன்று இருக்குது சோல்னு ஒன்று இருக்குது நம்ம பார்க்குற பாடி இருக்குது மேனஸ் அ சைக்கோட்டோமி பீயிங் ஸ்பிரிட் சோல் பாடி ஆவி ஆத்மா சரீரம் என்று பார்க்குறோம் ஒன்றியத்தை சொல்லுவோம் இன்னைக்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அதை வாசிக்கிறோம் அப்போ நம்ம கத்தர் வரும்போது நம்ம ஆவியும் பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம ஆத்மாவும் பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம சரீரமும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்போ மூன்றுமே ஈக்வலி இம்பார்ட்டன்ட் வி ஷுட் பி ஹோலி இன் அவ ஸ்பிரிட் வி ஷுட் பி ஹோலி இன் அவர் சோல் வி ஷுட் பி ஹோலி இன் அவர் பாடி பிரியமானவர்களே இந்த மேன் இந்த டைமி பீயிங் போது ஆண்டவர் முதலாவது நம்ம ரட்சிக்கும் போது நம்ம ஸ்பிரிட்டில் தான் மாற்றத்தை கொடுக்குறார் அந்த ரட்சிப்பின் கிரியை நம்ம ஸ்பிரிட்டில் ஒரு அவேக்கனிங்கை கொடுக்குறது ஒரு காட் அவேர்னஸ் வருது தேவனுக்கு பிரியமாக இருக்கணும் தேவ நீதியை நிறைவேற்றணும் தேவனுடைய கட்டணில் கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் அவேக்கனிங் வருது அந்த ஸ்பிரிட் அவைக்க என்ன பண்ணுது பிரியமானவர்களே நம்முடைய சோலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நம்முடைய தாட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நம்ம சோலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது நம்ம பாடியில மாற்றத்தை உண்டாக்குது நம்முடைய நடை உடை பாவனை மேக்கப் ட்ரெஸ்ஸு எல்லாவற்றிலையும் ஒரு உண்டாக்குது இஸ் மைண்ட் நம்ம மனம் மாற 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 நம்ம பிஹேவியர் மாறுது நம்முடைய ஆசைகள் மாறுது இந்த பூமியில் ஒரு வீடு வேணுங்கிறத விட பரலோகத்தில் வீடு வேணுங்கிற ஆசை வந்து அப்போ நம்முடைய தாட் ப்ராசஸ் மாற மாற நம்முடைய பிஹேவியரில் சேஞ்சு மாற ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம் பிரியமானவர்கள் நம்ம இந்த சோலை பற்றி தான் கடந்த வாரத்திலும் பார்த்தோம் அந்த சோல உள்ள மைண்டை பற்றி பார்த்தோம் இன்றைக்கி அந்த மைண்டை தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் இந்த பாடியில் பிரியமானவர்கள் சோல் இருக்கு இந்த சோல் சோல்னு சொல்கிறோம் இல்லையா அதான் தமிழில் ஆத்மான்னு சொல்கிறோம் ஹிந்தியில் ஆத்மி அவர் தான் மனுஷங்கிறோம் இந்த சோலுக்கு உள்ள கிரேக்க சொல் தான் சுக்கி சுக்கிங்கிற கிரேக்க சொல்லா சைக்கி சைக்காலஜி சைக்காட்ரிஸ்ட் சைக்காட்ரிக் இந்த சொற்கள்லாம் வந்துச்சு சைக்காலஜி இஸ் நத்திங் பட் த சயின்ஸ் ஆஃப் பிஹேவியர் அது ஸ்டடி ஆஃப் பிஹேவியர் ஏன் சிரிக்கிறான் ஏன் அழுறான் ஏன் சும்மா சந்தோஷமாக போகிறான் ஏன் அவன் கோயிலுக்கு வாரான் ஏன் அவன் கோயிலுக்கு வரமாட்டேக்குறான் ஏன் அவன் கோயிலுக்கு டைமுக்கு வந்துடுறான் ஏன் அவன் பிந்தி வாரான் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் நம்ம பிஹேவியர் எல்லா பற்றியும் கண்ட்ரோல் பண்ணுறது தான் நம்முடைய சைக்கிள் நம்முடைய சைக்கி ஒய்டு ஒய் பிஹேவ் ஏன் நான் கோயிலுக்கு பிந்தி வாறேன் நான் ஏன் கோயிலுக்கு முன்னாலே வந்து உட்காடுறேன் என் பிஹேவியர் ஏன் இப்படி இருக்குது என் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் என்னுடைய சைக்காலஜி என் ஏன் நான் செய்கிறேன் அப்படின்னு எனக்கு ஏன் அவன் சிரிக்கிறான் ஏன் சிரிக்கிறான்னு சொல்ல முடியலை எப்போ என்னுடைய பிஹேவியர் எனக்கு கை ஏன் பிஹேவ் பண்ணுறேன்னு தெரியலையோ நான் சைக்கிக் பேஷண்ட் நான் ஒரு உளவியல் நோயாளி நான் ஏன் செய்கிறேன் ஏன்பா பிந்தி வர தெரிலங்க அப்படின்னா ஏதோ கொஞ்சம் மனசில் இதில் பிரச்சனை இருக்கு ஒருவேளை ஜபம் இல்லைன்னா மருத்துவம் தேவை இன்றைக்கு இந்த சோலை தான் நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணுறோம் பிரியமானவரில் இந்த சோலில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த சோலில் தான் நம்ம லைக்ஸ் டிஸ்லைக்ஸ்லாம் இருக்குது எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும் ஐயோ மேத்ஸ் பிடிக்கவே பிடிக்காது மேத்ஸில் எனக்கு அல்ஜிப்ரானா உயிர் அல்ஜிப்ராவா அல்ஜிப்ரானா காப்ரா கோப்ரா அல்ஜிப்ரா பிடிக்குமா எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும் எனக்கு ப்ளூ கலர் பிடிக்காது எனக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட பிடிக்கும் ஐயோ ஒயிட் அண்ட் ஒயிட்டே எனக்கு பிடிக்காதுங்க எனக்கே ஒரு பொருள் பிடிக்கு எனக்கே ஒரு பொருள் பிடிக்கலை கலர் சைக்காலஜின்னு இருக்கு யாருக்கு ரொம்ப பிளாக் பிடிக்கும் யாருக்கு ஒயிட் பிடிக்கும் அதுக்கு என்ன சைக்காலஜி பிகைண்ட் இட் கலர் சைக்காலஜின்னு இருக்கு பிரியமானவர்களே நம்ம லைக்ஸ் நம்ம டிஸ்லைக்ஸ் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது நம்ம சோல் தான் அது மாத்திரமல்ல நம்ம சோலில் தான் நம்முடைய எமோஷன்ஸ்லாம் இருக்குது கோபம் மகிழ்ச்சி துக்கம் நம்முடைய எமோஷனல் ரியாக்ஷன்ஸ் இந்த எமோஷன் தான் நம்ம கிரியேட் செய்ய வைக்கிறது இது எல்லாமே நம்முடைய சோலில் தான் இருக்குது நம்ம சோலில் தான் நாலெட்ஜ் இருக்குது அறிவு இது என்னுடைய பைக் இது ஃப்ரெண்டுடைய பைக் இது எங்கள் வீடு இது ஏன் பொருள் இது ஒரு லேப்டாப் இது சர்ச்சு இது எங்கள் அப்பா இது எங்கள் அம்மா நிறைய காரியங்கள் நம்ம அறிந்துருக்குறோம் அதுக்கு தான் நம்ம பிஹேவ் பண்ணுறோம் அப்போ இந்த அறிவுங்கிறது எங்கே இருக்குது சோலில் தான் இருக்குது இந்த சோளில் இன்னொன்று இருக்குது ரொம்ப பயங்கரமான ஒன்று வில் பவர் என்ன ஆனாலும் கோயிலுக்கு போவேன் பிரியமானவர்களே தாழ்மையாக சொல்கிறேன் எங்கள் அப்பாவுடைய பிணத்தை வீட்டில் போட்டுட்டு வந்து ஆராதனையை நடத்திட்டு வீட்டில் போய் அடக்க ஆராதனையை நடத்திட்டு என் கையாலேயும் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு மாலை ஆராதனையில் வந்து பிரசங்கம் பண்ணேன் பெருமைக்காக சொல்லலை வில் என்ன பைபிள் சொல்லுது ஆசாரியும் சாவுனால தீட்டுப்படக்கூடாது என் ஊழியும் ஒரு டெத்தால் தடைபடக்கூடாது அதுக்காக அன்பு குறவில்லை தாழ்மையாக சொல்கிறேன் அதான் வில் ஐ வில் கம் ஐ வில் நாட் கம் ஐ வில் நாட் டூ இட் நான் வேலை பார்க்குறேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு காலேஜ் ஃப்ரெஷ் ஃப்ரம் காலேஜ் எங்கள் பிரின்ஸ்பாலுடைய பர்த்டே பார்ட்டி பிரின்ஸ்பால் இருக்கிறாரு டைரக்டர் இருக்கிறாரு என்னுடைய கலீக்ஸ் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஜஸ்ட் அ சேர் பார்ட்டி ஏதோ லிக்கர் அதை அப்படி ஷேர் பண்ணுறாங்க நான் மாட்டேன் ஐ வில் நாட் பார்ட்டிசிபேட் சச்சரி பரவாயில்ல நீ சும்மா சோடா போற்றிட்டு சேர்ஸ் சொல்லு நான் சேர்ஸ் சொல்ல மாட்டேன் இந்த பாட்டிலும் நான் இருக்க மாட்டேன் ஐ வில் நாட் டூ இட் அப்போ அந்த வில் எங்கே இருக்கு அந்த வில் என்னுடைய பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுது ஆனால் அந்த வில் எங்கே இருக்குது அந்த வில் என்னுடைய சோலில் இருக்குது அந்த வில் என்னுடைய சோலில் இருக்குது அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே ஸ்கில்ஸ் ஒருத்தருக்கு ஒரு காரியத்தை செய்ய தெரியும் ஒருத்தர் நல்லா ரிப்பேர் பண்ணுவாங்க ஒருத்தர் வாட்ச் ரிப்பேர் பண்ணுவாங்க ஒருத்தர் நல்ல படம் வரைவாங்க ஒரு டேலண்ட் ஒருத்தர் நல்ல ஒரு கேம்ஸ் விளாடுவாங்க இந்த ஸ்கில் இதில் இருக்குது நம்ம சோலில் தான் இருக்குது பிரியமானவர்கள் இந்த சோலில் தான் ஹார்ட் இருக்கு எமோஷன் பவுல் சொல்கிறாரு அவலாய் தொடர்கிறேன் ஆபலாயி தொடருகிறேன் கோயிலுக்கு போனால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஐயோ கோயிலுக்கு போகணும் சண்டேன்னா கோயிலுக்கு போகணும் இல்லைன்னா ஃபாஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்பார் ஏன்டா வரல பார்த்து போயிட்டு வந்துடுவோம் அப்போ என்னுடைய அந்த ஆசை ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஐயோ ஞாயிற்றுக்கெல்லாம் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் அது ஹார்டில் இருக்குது இந்த ஹார்ட் எங்கே இருக்கு என்னுடைய சோலில் இருக்குது ஒரு எமோஷ்னல் சீட் ஆஃப் அஃபெக்ஷன் நாட் எமோஷன் சீட் ஆஃப் அஃபெக்ஷன் அதான் என்னுடைய ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம் எல்லாவற்றுக்கு மேலாக மைண்டு என்னுடைய மனசு என்னுடைய மனசு பிரியமானவர்களை பைபிளில் அநேக இடங்களில் வருது அவனுக்கு மனதில்லாதபடி அந்த நியாயப்பிரமாணங்களை கை கொள்ள அவர்களுக்கு மனதில்லாதபடினா சாமியல் சொல்றாரு இந்த எல்லாம் எல்லாத்தையும் ஒன்னு விடாமல் அழிச்சிருங்கிறார் ஆனால் அந்த சாமியலுடைய வார்த்தைக்கு கீழ்படிய சவுலுக்கு மனதில்லாமல் போனபடினால் கொழுமையானவிலாம் அழிக்காம போட்டுட்டான் எல்லாத்தையும் அழிக்க சொன்னார் ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்படி அவனுக்கு மனதில்லாமல் போனபடினால் சாமியல் சொன்னதுக்கு கீழ்படிய அவனுக்கு மனசு இல்லை பாஸ்டர் சொல்றதுக்கு கீழ்படிய சிலருக்கு மனசு இல்லை தேவனுடைய நியாயப்பிரமானத்துக்கு கீழ்படிய சிலருக்கு மனசு இல்லை அந்த மனசு தான் காரணம் என் மனதில் நிர்ணயம் பண்ணி கொண்டபடி மனசு மைண்ட் சிந்தை உங்கள் தாட் ப்ராசஸ் இதை குறித்து நம்ம கடந்த வாரத்திலும் பார்த்தோம் இன்றைக்கி இந்த மைண்டை குறித்து தான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் மைண்ட் சிந்தை இந்த மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் இன்றைக்கு விவரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதலாவது மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது இன்ஃபர்மேஷன் தகவல் கிடைக்கும் ஏதோ ஒரு தகவல் கிடைக்கும் இந்த தகவலை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம் நம்முடைய ஐந்து சென்ஸால் தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய ஐந்து சென்சஸ் ஞானேந்திரியம் ஒரு எந்திரம் ஒரு மிஷின் என்ன ஃபைவ் சென்சஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம் நமக்கு ஈஸியாக உள்ளது ஒரு விஷுவல் சென்ஸ் சைட் பார்வை பார்க்கும்போது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன்னே ஒரு பையன் ஒரு பொண்ணு நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் பார்க்குறேன் பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன தகவல் கிடைக்கும் அந்த பையன் அந்த பொண்ணு நின்று இருக்காங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ரொம்ப க்ளோஸாக நின்று என் பார்வையினால எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம் எனக்கு எப்படி அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது த்ரூ ஹியரிங் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அந்த பையன் அந்த பொண்ணு நின்று ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட வந்து யாரோ சொல்கிறாங்க ஐ ஹியர் நான் பார்க்குறேன் எனக்கு ஒரு தகவல் கிடைக்கும் இல்லை அந்த தகவலை யாரோ என்கிட்ட வந்து சொல்கிறாங்க சொல்லும்போது எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அந்த தகவல் கிடைக்கு இதான் முதல் ஸ்டெப் இல்லைன்னா என்னுடைய ஸ்மெல் நான் நடிக்கிற ஒரு கதை சொல்லியிருக்கேன் ஒரு ஒருத்தர் மீனே சாப்பிட மாட்டாரு மனைவிக்கு மீன்னால் ரொம்ப இஷ்டம் மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு மனைவிக்காக அந்த மீன் ஃப்ரெஷ் மீன் ஐஸில் வைக்காத மீன் வாங்கிட்டு வீட்டுக்கு அவசர அவசரமாக வரும்போது வீட்டில் அப்படியே தண்டு தண்டுபாம் ஸ்மெல் அடிக்குது வீட்டுக்கிட்ட வரும்போதே தண்டு தண்டுபாம் ஸ்மெல் அடிக்குது பயங்கரமாக இப்போ அந்த ஸ்மெல் மூலமாக அவருக்கு ஒரு தகவல் வருது ஏன்னா அன்றைக்கி ஒரே தண்டு தண்டுபாம் ஸ்மெல் இருக்குது என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை தான் அந்த இன்ஃபர்மேஷன் டேஸ்ட் மூலமாக வரலாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் பார்க்கறதுனால வருது கேட்குறதுனால வருது ஸ்மெல் பண்ணுறதுனால வருது டேஸ்ட் பண்ணுறதுனால வருது நம்ம ஒரு வேலை தொட்டு பார்ப்பதுனாலையும் நமக்கு இன்ஃபர்மேஷன் வரலாம் அப்போ நம்ம மைண்டுக்கு இன்ஃபர்மேஷன் முதலாவது வருது ஒரு தகவல் கிடைக்கும் யாரோ சொன்னாங்க எல்லாம் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி தயவு செய்து நல்ல கவனிங்க ப்ளீஸ் பேவர் அட்டென்ஷன் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நான் என்ன பண்ணுறேன் எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ஒரு நாலெட்ஜை தருது இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ஒரு ஒரு தகவல் எனக்கு ஒரு அறிவை தருது நாலெட்ஜ் நாலெட்ஜி நம்ம சொல்கிறோம் நாலெட்ஜ் எப்படின்னா அமெரிக்காவுடைய பிரசிடெண்டாக இப்போ ஜோ பைடன் இருக்கிறாரு அப்படின்னு நமக்கு தெரது நாலேஜ் இல்லை ட்ரம்ப் எலெக்ட் ஆகிருக்காரு அந்த நாலேஜ் நாலேஜ் இல்லை நாலேஜ் அப்படின்னு சொல்கிறது அது சில விளைவுகளை நமக்குள்ளே உண்டாக்க வேண்டும் அதான் சயின்டிஃபிக்காக நாலெட்ஜ் அப்படின்னு சொல்கிறது ஆதாம் ஏவாளை அறிந்தான் ஆதம் நியூ ஈ கெயின் வாஸ் காயின் பிறந்தான் இந்த தகவல் எனக்கு ஒரு அறிவை கொடுக்கும்போது அது ஒரு விளைவே உண்டாக்கும் அது ஒரு விளைவே உண்டாக்கும் நாலஜ் இவன் சர்ச் முடிஞ்ச போதும் ஒரு சிஸ்டர் எப்பவுமே விஷ் பண்ணுறவங்க ஆனால் இப்போ விஷ் பண்ணாமல் போகிறாங்க ஏன் அவங்க விஷ் பண்ணலை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் விஷ் பண்ணலைங்கிறது தகவல் ஏன் விஷ் பண்ணலை என்ன அவங்களுக்கு இது வருத்தமாக ஒரு இன்னைக்கு மெசேஜ் பிடிக்கலையோ நான் சொன்ன அந்த டாபிக் அவங்களுக்கு பிடிக்கலையோ எதுக்கு அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் முகர்த்தம் திருப்பிட்டு போகிறாங்களே அப்போது அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ஒரு அறிவை உண்டாக்குது ஏன் அப்படின்னு நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த நாலேஜ் என்ன பண்ணுது ஒரு கற்றல் ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸை உண்டாக்குது வீட்டில் போய் சிஸ்டத்தை சொல்கிறேன் சரிம்மா இன்றைக்கி அவங்க பார்த்தாங்க மற்ற நல்ல மாதிரி இல்லைம்மா கொஞ்சம் முகம் வித்தியாசமாக இருந்துச்சு எப்படி ஒன்றா பார்த்தாங்களா ஆமாம்ப்பா பார்த்தாங்க நார்மலாக பேசினா அப்படியா நார்மலாக பேசுனாங்களா ஆமாம் நார்மலாக தான் பேசுனா அப்போ ஏன்ட்டு மாத்திரம் ஏமாற்ற திருப்பிட்டு போனாங்க ஐ வாண்ட் உள்ளு கற்க கசடரை தெளிவாக தெரிஞ்சுக்கணுமே வந்துட்டு நார்மலாக தான் இருந்திருக்கிறாங்க அப்போ எனக்கு கிடச்ச அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு நாலேஜாக மாறி அந்த நாலேஜ் நமக்குள்ளாக ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸை உண்டாக்குது மீன் வாங்கிட்டு வரான் வீட்டில் ஒரே ஜண்டுபாம் ஸ்மெல்லாக இருக்குது என்னடா அப்படின்னு பார்க்குறான் மனைவி அப்படியே கைக்குட்டிய தலையில் டைட்டாக கட்டிட்டு உட்காந்துருக்காங்க இப்போ அவங்களுக்கு தலைவலி என்னாச்சுமா தலைவலிக்கு எவ்வளோ நேரம் ஐ லேர்ன் ஐ லேர்ன் வாட் ஹேப்பன் ஏன் இந்த தலைவலி வந்துச்சுது எதனால் அவங்களுக்கு இந்த தலைவலி வந்தது ஒரு லேர்னிங் டெக்ஸ் ப்ளேஸ் நமக்குள்ள அந்த பையன் அந்த பொண்ணு என்ன ஏன்னா ஒவ்வொருவரும் பார்க்க ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்களே என்ன ரீசனாக இருக்கும் லேர்னிங் ஐ ஒன்ட் மோர் அபவுட் இட் இன்னும் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கள்ளத்தொடர்பு இருக்காது நம்ம சபையில் இதை அலோ பண்ண முடியாது அப்பா அம்மாவுக்கு தெரியாத ஒரு கள்ளத்தொடர்பு இது என்ன பண்ணலாம் ஐ வாண்ட் டு நோ மோர் அபவுட் இட் அதான் லேர்னிங் அதை கஸ்டராக தெரிஞ்சுக்கணும் கற்க கஸ்டார தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதை பற்றி யாத்தியா சொல்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்போ எனக்குள்ளாக இந்த இன்ஃபர்மேஷன் நாலட்ஜாக மாறி இந்த நாலெஜ் ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ஸை கொடுக்குது எல்லாருக்கும் வரும் இந்த லேர்னிங் ப்ராசஸ் என்ன பண்ணுது அண்டர்ஸ்டாண்டிங்கே தருது இப்போ நான் புரிந்து கொள்கிறேன் அண்டர்ஸ்டாண்டிங்னா ஆக்டிங் பாசிட்டிவ்லி அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் அவன் வீட்டுக்கு மீன் வாங்கிட்டு வரான் மனைவி வீட்டில் வாசலில் வாசனை தெரியுது அப்படியே ஜண்டுபாம் ஸ்மெல்லு மனைவியை பார்க்குறான் ஒரு துண்டு தலையில் கட்டிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க மனைவிக்க என்னமான்னு கேட்குற ஐயோ தலைவலி தாங்கலை அப்படிங்கிறாங்க எவ்வளோ நேரமாக தலைவலி ஏங்க தலைவலி வந்தது என்ன ரீசனாக இருக்கும் ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அந்த லேர்னிங் ப்ராசஸ் இப்போ அவனுக்கு என்ன பண்ணுது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை தனது ஐயையோ அவளை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும் இல்லை அவளுக்கு நான் சூடாக காஃபி போட்டு கொடுக்கணும் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மீன்ஸ் ஆக்டிங் பாசிட்டிவ்லி அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ் எனக்கு கிடைத்த தகவலின் படி நான் பாசிட்டிவாக கிரியேஷன் எப்போ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஏம்மா தலைவலினாலும் பரவாயில்லம்மா உனக்காக ஐயோ மீன் வேண்டாம் பத்து ஐஸாக சொல் ஐயோ ஃப்ரெஷ் மீனுமா கொஞ்சம் மேரினேட் பண்ணி உப்பு போட்டு வச்சிருமா ஐயோ எப்போ சொல்லாதீங்கப்பா ஃப்ரிட்ஜில் வைங்க ஐயோ இது ஐஸில் வைக்க வேண்டாம்மா அப்போ நம்ம அம்மா என்ன சொல்கிறேன் ஐயோ அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆக்டிங் பாசிட்டிவ்லி அந்த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட் ஏன் அந்த சிஸ்டபடியே பேசாமல் போடுறாங்க ஏன் மொத்தம் திருப்பிட்டு போகிறாங்க என்ன எதில் அப்செட் ஆகிருக்காங்க ஐ ஒன்ட் ஆக்ட் பாசிட்டிவ்லி அந்த இன்ஃபார்ம் போயிட்டு போகிறான் இல்லை ஐ ஒன்ட்டு ஆக்ட் பாசிட்டிவ்லி அந்த இன்ஃபர்மேஷன் ஐ ரிசீவ்ட் இன் எவ்ரி சுச்சுவேஷன் வாட்ஸ் ஐ வாண்ட் டு டூ இப்போ பெரிய கொஸ்டின் வருது நான் ரெண்டு பிள்ளைங்க இப்போ அந்த பையனும் பொண்ணு பேசிகிட்டே இருக்காங்க இப்போ நான் என்ன பண்ணுறது பார்த்துட்டேன் கொஞ்சம் விசாரிச்சுட்டேன் வாட் ஷுட் ஐ டு கண்ணுங்க நான் பிள்ளமா அப்போ அந்த நாலேஜ்னால எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அது என்ன நாலேஜு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எலக்ட் ஆகியிருக்கார் அவ்வளோதான் எனக்கு என்னால் என்ன பிரயோஜனம் அந்த நாலேஜினால் எனக்கு எந்த விளைவும் இல்லையே அவங்க என்ன பேசிட்டு போகிறாங்க எனக்கு என்ன அப்போ அந்த நாலேஜ்னால எனக்கு எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரல அப்படின்னா நாட் ஆக்டிங் பாசிட்டிவ் அந்த ஐ ரிசீவ் எனக்கு கிடைத்த இந்த தகவலின்படி சாத்தியக்கூறாக நான் இயங்கலை இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம இயக்க ஆரம்பிக்குது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணுது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம மனசுக்கு போகுது மனசுக்கு போகுது மனசு கேட்கலைங்க மனசுல தீர்மானம் பண்ணிக்கிட்டபடி மனதில் நிர்ணயம் பண்ணிக்கிட்டபடி அந்த இன்ஃபர்மேஷன் வந்தது அவர் கான் பாகம் கொடுத்தாரு யாக்கோபு தசம பாகம் கொடுத்தான் யோசேப்பு அத்தில் ரெண்டு கொடுக்க சொன்னார் ஐந்துல ஒன்று இருந்தால் பத்தில் ரெண்டு கொடுக்க சொன்னார் இன்ஃபர்மேஷன் மோச அதை பிரமாணமாக்குனாரு இன்ஃபர்மேஷன்

இப்போ என் மனசு என்ன சொல்லுது தாங்க மனசு வருது என்னுடைய சிந்தை என்னுடைய மைண்ட் என்னுடைய மைண்ட் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்க போறோம் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாது கடந்த வாரம் மைண்டை பற்றி பார்த்தோம் அந்த மைண்டை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு ஆண்டோடைய உள்ளத்துல பேசினார் இப்போ அந்த மைண்ட் எப்படி கிரியேட் செய்யுதுங்கிறதுக்கு ரெண்டு பார்த்தோம் கார்னலி மைண்டட் ஸ்பிரிச்சுவலி மைண்டட் கார்னலி மைண்டட் ஸ்பிரிச்சுவலி மைண்டட் சிந்தை, ஆவியின் சிந்தை இவன் எனக்கு இந்த தகவல் கிடைச்சிடுச்சு அவளுக்கு நல்ல தலைவலி இந்த மீன் அவளுக்கு இப்போ சமைக்க முடியாது அதை பார்த்தாலே அவளை கொமட்டுது தகவல் கிடைச்சிடுச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு இவ என் மைண்டு மாம்சத்தின்படி கிரிய செய்தா ஆவியின்படி கிரியை செய்தா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அது மாம்சத்தின்படி கிரியை செய்தாலும் சரி ஆவியின்படி கிரியை செய்தாலும் சரி கடந்த வாரத்தில் சொன்னது தான் இந்த மைண்டு கிரியேட் செய்யணும்னா மூன்று முக்கியமான காரியங்களை பார்க்குறோம் ஒன்று காக்னிசன்ஸ் என்னுடைய அறிவு திறன் தலைவலி தலைவலிக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன பண்ணலாம் தலைவலினாலும் பரவாயில்ல அவள் இதை உப்பு போடட்டும் அந்த என்னுடைய அறிவு திறன் எப்படி இருக்கு என்னுடைய அறிவு திறன் தான் அடுத்தளாக என்ன ஃபங்க்ஷன் பண்ண வைக்க போகுது வைக்கப்போகுது இதற்கி ஆர்ஸ்பிரிச்சுவலி மாம்சப்படியோ இல்லை ஆவியின்படியோ நான் கிரியை செய்வதற்காரணம் நான் அதை எப்படி அறிந்து கொண்டேன் ரெண்டாவது என்னுடைய பெர்செப்ஷன் உணர்வு பார்வை ஒரு உணர்வு பூர்வமாக அந்த சூழ்நிலையை நான் எப்படி பார்க்குறேன் இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதை பார்க்குறேன்னா இல்லை அவள் தலைவலியில் துடிக்கிறாள் நான் அதை எப்படி பெர்சீவ் பண்ணுறேன் தலைவலியில் துடித்தாலும் பரவாயில்ல என்ன உப்பு போட்டு வச்சா என்ன கெட்டா போட போகுது உப்பு போடுற என்ன கஷ்டமாக நான் எப்படி அதை பெர்சீவ் பண்ணுறேன் ரெண்டு பிள்ளைங்க நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க நான் எப்படி அதை பார்க்குறேன் என் உணர்வு பிரகாரமாக இந்த பார்வை எப்படி இருக்காது அந்த பையன் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்னுடைய எங்கே ஒரு இடத்துல நான் மீட் பண்ண பார்க்குறேன் நான் அப்படியே காரில் போகும்போது பார்க்குறேன் பஸ் ஸ்டாப்பில் அந்த பையனு பொண்ணு நின்றுட்டுருக்கேன் என்னடா சம்பந்தமே இல்லாத இடத்துல இந்த பையனும் பொண்ணுன்னு நின்றுக்கிட்டு இருக்காங்களே ஹவு டு ஐ பர்சீவ் இட் இப்போ நான் ஸ்பிரிச்சுவலி கிரியேட் செய்யணாலும் ஆவிக்கிரிய பிரகாரமாக கிரியேட் செய்ய வேண்டும் என்றாலும் பிரகாரமாக கிரியேட் செய்ய வேண்டும் என்றாலும் அதை நான் என்னுடைய பார்வை எப்படி இருக்குது என்னுடைய உணர்வுபூர்வமான பார்வை எப்படி இருக்குது கடந்த வாரம் அநேக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ஹாஃப் டம்ளர் எம்டின்னு பார்க்குறேன்னா ஹாஃப் டம்ளர் ஃபுல்லுன்னு பார்க்குறேன்னா என்னுடைய பர்செப்ஷன் எப்படி இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய சிந்தனை ஓட்டு அதை பார்க்கும்போது எப்படி மைண்ட் ஓடுது என்னுடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுற இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் தான் நான் கொஞ்சம் அதை வரிசைப்படுத்தி சொல்கிறேன் எல்லாம் அவங்க எல்லார் மனசுலையும் நடக்கும் நார்மலாக இருக்கவங்க எல்லா மனசுலேயும் சிந்தனை ஓட்டம் இருக்கும் அந்த சிந்தனை ஓட்டத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் ஒன்று நம்ம லாஜிக்கலாக திங்க் பண்ணுறோம் ஒரு தர்க்க ரீதியாக இந்த பையன் வர வேண்டிய ரீசன் இல்லை இந்த பொண்ணு எங்கே வந்தால் இல்லை இந்த இடத்துக்கு அந்த பையன் ஏன் வந்தான் ஒரு தர்க்க ரீதியாக யோசிக்க ஒரு லாஜிக்கல் திங்கிங் வருது ஏன் அந்த பிரதர் இப்படி இன்னைக்கு பார்த்து பிஹேவ் பண்ணார் ஏன் அவருடைய ஒரு மாதிரி முகம் திருப்பி எப்போ வந்து விஷ் பண்ணுவார் பேசிகிட்டு இருப்பார் இன்றைக்கி பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறாரு வாட் குட் பி த ரீசன் ரீசன் நம்பர் ஒன் ரீசன் நம்பர் டூ ரீசன் நம்பர் ஒருவேளை இன்றைக்கி நான் பேசினது பிடிக்கலையோ ஒருவேளை என் ட்ரெஸ் பிடிக்கலையோ ஒருவேளை போனவரை அவர் விசாரிக்காமல் போயிட்டேனோ அகட லாஜிக்கல் திங்கிங் லாஜிக்கல் திங்கிங் மாத்திரமல்ல பகுத்தறி அடிப்படை பகுத்து அறிய வேண்டும் ரேஷ்னல் என்னுடைய தாட் ப்ராசஸ் முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது மனம் புதிதாகிறதுனால நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சுத்தமும் இன்னதென்று பகுத்து அறியத்தக்க இது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும் பிடிக்காது இது என் மனைவிக்கு பிடிக்கும் பிடிக்காது எங்கள் ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது கொஞ்சம் ரேஷ்னலைஸ் பண்ணுங்க தேவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது நான் எப்படி முடிய வச்சிருந்தா தேவனுக்கு பிடிக்கும் எப்படி முடிய வச்சுருந்தா தேவனுக்கு பிடிக்காது கொஞ்சம் பகுத்தடிங்க எது தேவனுடைய பிரியும் எது என்னை குறித்த தேவனுடைய சித்தம் தேவனுக்குன்னு ஒரு சித்தம் இருக்கும் இன்றைக்கு அந்த அடக்காராதனைக்கு போவது தேவசித்தமாக ஊழியத்தை நிறைவேற்றுவது தேவசித்தமா எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை வரும் அப்போ கொஞ்சம் என்ன பண்ணுறேன் ரேஷ்னலைஸ் பண்ணுறேன் ரேஷ்னலைஸ் பண்ணுறேன் எது தேவசித்தம் எது தேவனுக்கு பிரியமாக இருக்கும் எதில் ஆண்டவர் சந்தோஷப்படுவார் எது எனக்கு ரொம்ப தேவை ஒரு லாஜிக்கல் திங்கிங் ஒரு ரேஷ்னலைஸ் மூன்றாவது எம்பிரிக்கல் அனுபவ ரீதியாக பட்டறிவு பட்டறிவு பைபிளேருந்து பார்க்குறோம் இவங்க வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு ரூத்துடைய வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு சாமியலுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு சவுளுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு ரேஷ்னலைஸ் பண்ணலாம் அவரை பார்த்து எனக்கு ஒரு பட்ட அறிவு வருது ஏன் வாழ்க்கையில் இப்படி நடந்துருக்கு நமக்கு இதான் முக்கியம் அப்போ இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் அப்போ என்னுடைய தாட் ப்ராசஸ்ஸை மூன்று காரியம் எல்லாருக்கும் நடக்கும் நான் அதை ஒரு பாடமாக உங்களுக்கு சொல்லித்தார் இது எந்த புக்கை வந்து நான் காப்பி எடுத்து சொல்லலை நான் கற்றுக்கொண்டது உங்களுக்கு விளக்கி சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் கத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது இது என்ன பண்ணுது என்னுடைய ஹார்ட்டுக்குள்ளே போகுது இந்த ஃபுல்னஸ் ஆஃப் மைண்ட் என் ஹார்ட்டுக்குள்ளே போகுது ஹார்ட் தான் சீட் ஆஃப் அஃபெக்ஷன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் என்னுடைய நடத்தையில் மாற்ற இது எப்படியா இந்த பையனை அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க இதை நான் பார்த்துட்டேன் இது எப்படியாவது அவங்க அம்மாட்ட சொல்லணும் அவங்க அப்பாட்ட சொல்லணும் சொல்லவா வேண்டாமா இல்லை பாஸ்டர்கிட்ட போய் சொல்லுவோம் சரி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நம்ம மனசில் வச்சு ஜவம் பண்ணுவோம் ஏதோ என்னுடைய பிஹேவியரை இப்போ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய கார்னல் மைண்டை மாம்ச சிந்தையா ஆவியின் சிந்தையா இவன் ஏதோ ஒன்று பண்ண போறேன் போய் நான் சொல்லவே போறேன் இவன் சொல்லவே போகிறேன்னு தீர்மானிக்கிறது மாம்ச சிந்தையா ஆவியின் சிந்தையா மாம்சத்தின் கிரியைகள் வெளியிறங்கமாக இருக்கு என்ன ஃபோனோருமே அதெல்லாம் குறித்து பார்த்துட்டோம் திரும்ப அதுக்குள்ளே போக விரும்பலை இப்போ நான் ஏதோ ஒரு ஆக்ஷன் செய்ய போகிறேன் இது எது இந்த கிரியை செய்யுது இப்போ நான் செலூனுக்கு போகிற முடிவட்டை உட்காறேன் இல்லை காலையில் தலைவர உட்காரன் என் தலைமுடியை எப்படி விரிச்சு போட்டு போகணும் இன்றைக்கி அதான் ட்ரெண்டு துப்பாட்டாவை எப்படி போடணும் துப்பட்டா போட போகிறேன் அடிச்சுமா கழுத்தில் போட்டுக்கிட்டு எதுன்ன பர்பஸும் இல்லை கழுத்தை மறைக்கிற கற்றுப்பட்ட போடுறோம் அப்போ நான் எப்படியோ பிஹேவ் பண்ணுறேன் அந்த பிஹேவியரை எது கண்ட்ரோல் பண்ணுது என்னுடைய மைண்ட் என்னுடைய ஹார்ட் நான் அப்படி இருக்கணும் அதனால் தாவணி தாவணி போடு தாவணிங்கிற சொல்லு தாழ்மை அணிதல் அந்த பிள்ளைங்க ஒரு பருவம் வருது உடலில் மாற்றங்கள் ஏற்படுது அப்போது அந்த பாலியல் மாற்றத்தை மறைப்பதற்காக அவங்க தாவணி அணிந்தாங்க தாழ்மை அணிந்தாங்க ஹிஜா போட்டாங்க துப்பட்டா போட்டாங்க அப்போ அந்த ஒரு பிஹேவியர் சேஞ்ச் அதே துப்பட்டாவை துப்பட்டா அப்படிங்கிற மாதிரி போடவும் செய்யலாம் பார்த்து துப்பட்டா அப்படிங்கிற மாதிரியும் துப்பட்டாவை போடலாம் வேறே குற்றப்படுத்துறதுக்காக சொல்லலை நீ ஏன் அப்படி போடுற உன்னுடைய பிஹேவியரை எது கண்ட்ரோல் பண்ணுது பார்க்கணும் இதுதான் இன்னைக்கு ஸ்டைல் இப்படின்னா தான் நாலு பேர் போகிறேன் அப்படின்னு நம்மளை திரும்பி பார்ப்பான் ஏதோ ஒரு மனதில் ஒரு ஓட்டம் இருக்கு அந்த மனதில் உள்ள ஓட்டம் தான் நீ தாடி வைக்கலன்னு நம்ம எல்லாரும் பொம்பளை பையன் நினச்சிக்குவான் சிலருக்கு அப்படி ஒரு எண்ணம் நம்ம தாடி வைச்சா தான் நம்மளை ஆம்பளைன்னு நினைப்பாங்க பாவமாக இருக்கு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பெரிய பெரிய மேஜர் ஜெனரல் அமெரிக்காவுடைய இராணுவ தளபதி இல்லைன்னா ரஷ்யாவுடைய இராணுவ தளபதி அவங்களுக்கெல்லாம் நம்ம தாடி வைக்கத்தாலும் நம்மளை பார்த்தா ஆம்பளைங்கிற உணர்வு இருக்குது சிலருக்கு நம்மளை தாடி வைக்கலாம் பொம்பளைன்னு நினச்சிக்குவாங்கங்கிறாங்க எல்லோரையும் சொல்ல சிலருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது இந்த முடிதான் நம்மளை ஆம்பளையாக காட்டும் இல்லைன்னா நம்மளை தப்பாக நினச்சிருக்கிறாங்க பிரிய மலைங்க குற்றப்படுத்துறதுக்காக சொல்கிற விளக்கத்துக்காக சொல்கிற நம்மளுடைய எல்லா பிஹேவியரையும் நம்முடைய இந்த தாட் ப்ராசஸ் தான் கண்ட்ரோல் பண்ணு ஒரு ரீசன் இருக்கும் வைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கும் ரீசன் இருக்கும் துப்பட்டாவை ஒழுங்காக போட்டு உடம்பை மறைக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அந்த துப்பாவையே சும்மா தூக்கி போட்டு போகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லை நான் ஒன்றுமே சும்மா போட்டேன் அப்படின்னா மென்டல் ரீசனே இல்லாமல் நான் அப்படி செய்தேன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னவங்க யார் மென்டல் நம்ம செய்கிற எல்லாவற்றுக்கும் ரீசன் இருக்கும் பிரியமானவரில் இந்த மைண்டு ஹார்ட்டுக்குள்ளே போகும்போது என்னுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுது பிஹேவியரல் சேஞ்சஸ் வருது நான் ஒருத்தர் பேசுகிறதில் மாற்றம் வருது என் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது என்ன நான் யாரை அறுக்க விரும்புகிறேன் என்னை யார் போல் காட்டிக்க விரும்புகிறேன் நான் ஒரு கத்தனுடைய ஊழியர்காரனால் காட்டிக்க விரும்புகிறேன்னா எனக்கு என்ன ஐடியா கிரியேட் பண்ணுறேன் இது எல்லாமே இன்றைக்கு உளவியலில் பயன்படுத்துகிற சொல் வாட் இஸ் தி ஐடியா ஐ வாண்ட் டு கிரியேட் என்னை பார்த்தா யார மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் பிரியமான இன்றைக்கு ஒரு ஜப கொடுத்த சொன்ன ஒரு போலீஸ் போகிறாரு அந்த போலீஸ் பார்த்தா அந்த யூனிஃபார்மை பார்த்தோன்னா இவங்க போலீஸ் எஸ்ஐ இவங்க இன்ஸ்பெக்டர் இவங்க ஏசி இவங்க டிசி அந்த யூனிஃபார்மை பார்த்தோன்னே தெரியுது ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம் அங்கே ஒரு லாயரை பார்த்தோன்னே இவங்க லாயர் தெரியுது லாயர்னு தெரியுது ஹாஸ்பிட்டல் போகிறோம் டாக்டர் அந்த ஸ்டெத்து போட்டிருக்காங்க அந்த டாக்டருடைய ட்ரெஸ் போட்டிருக்காங்க அவங்கள பார்த்தோன்னா டாக்டர் அப்படின்னு தெரியுது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம் அவங்கள பார்த்தோன்னா காடு அப்படின்னு தெரியுது உங்களை பார்த்தா கிறிஸ்தவங்கன்னு தெரியுதா பிரியமான ஒருத்தரை பார்த்தா சைவர்னு தெரியுது ஒருத்தரை பார்த்தா வைணவன் தெரியுது உங்களை பார்த்தா பெந்தை கோஷ்டுன்னு தெரியுதா தெரிஞ்சிக்க விரும்புகிறீங்களா அந்த ஐடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னை பார்த்தா பெந்தை கோஷ்டு மாதிரி இருக்கக்கூடாது நான் பெந்த கோஸ்ட்டு கோயிலுக்கு போவேன் பெந்தகோஷ்ட சத்தியம் இருக்குது ஆனால் என்னை பார்த்தா யாராவது தெரியக்கூடாது பெந்தைகோஷ்டா தெரியக்கூடாது உங்கள் மனம் என்ன இருக்குது இந்த ஐடியை விரும்பலை இந்த ஐடியை விரும்பலை உங்கள் மைண்ட் செட் விரும்ப மாட்டேக்கு என்னை பார்த்தா என்னை பெந்த கோஷ்டை ஓடியாக்காரனால் என்ன தெரியணும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஐயா அவன் பேர் நான் ஒரு குட்டி பையன் அவன் சார் எங்கள் ஃபாதர் அவர் தெரிஞ்சால சொல்கிறார் ஃபாதர் நான் ஒரு நாள் போய் பாத பாஸ்டர் பாஸ்டர் சொல்லலை அவருக்கு தெரியுது யூ ஃபாதர் டியூ வாண்ட் ஹாவ் என் ஐடி தட் யூர் அ கிறிஸ்டின் இல்லை யூ டோன்ட் வாண்ட்டு ஹாவ் என் ஐடி தட் யூர் அ கிறிஸ்டின் உங்களுக்கு கிறிஸ்தவங்க ஐடி வேணுமா இல்லை கிறிஸ்தவங்கிற ஐடி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா உங்களை பார்த்தா பெஞ்சை காஸ்ட்லேயே கிறிஸ்டின் தெரியணுமா இல்லை இல்லை என்னை பார்த்தா பெஞ்சை காஸ்ட்னு தெரியக்கூடாது That's left to you. Absolutely, that is left to you. You don't want to be identified with a Pentecostal person. You don't, for maybe some reason. You may have a very good logical reason for it, but there is a reason. say, behavior, that's a reason. And the behavior, reason is mental. ஒருவேளை நமக்கு அந்த ரீசன் தெரியலாம் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக உள்ளான மனதில் ஒரு ரீசன் இருக்குது அந்த அஃபெக்ஷன் அந்த அட்டாச்மெண்ட் எனக்கு உலகத்தானே போல் இருக்கணும் உலகத்தானே போல் வேஷப்படணும் இன்னைக்கு என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்ட் செட்ரானா இருக்கணும் அப்படியே ஸ்டைலாக இருக்கணும் நாலு பேரை அட்ராக்ட் பண்ணணும் ஒரு கிளாமர் மாங்கராக இருக்கணும் உனக்கு அந்த அஃபெக்ஷன் இருக்குது இல்லை என்ன பார்த்தா ஒரு கடவுள் பிள்ளையாக தெரியணும் என்ன பார்த்தா பரிசுத்தமாக தெரியணும் என்ன பார்த்தா தேவ பிள்ளைன்னு தெரியணும் எனக்கு அந்த ஐடி வேணும் அப்படின்னு அந்த கிரேவிங் இருந்துச்சுன்னா அந்த பிஹேவியர் தானாக வரும் அப்போ இந்த மைண்ட் செட் நம்ம ஹார்ட்டை டச் பண்ணும்போது நம்ம பிஹேவியரில் சேஞ்ச் அது உண்டாக்குது பிரியமான கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த பிஹேவியல் சேஞ்சை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் இந்த பிஹேவியல் சேஞ்ச் இஃப் ஆர் கார்னி மைண்டட் இஃப் ஆர் கார்னர்லி மைண்டட் பைபிள் சொல்லுது டெத் மரணம் ஒன்று செத்து போவீங்கன்னு சொல்லலை தேவனை விட்டு உங்கள் ஆவி பிரிய ஆரம்பிச்சிரு உங்கள் ஸ்பிரிட் தேவனோடு கூட வரவாட முடியாது நீங்கள் கார்னர்லி மைண்டட் அட் கெனட் டு வித் யூ கோபம் பொறாமை களியாட்டு விபச்சாரம் வேசித்தனம் காம விகாரம் அசுத்தம் இதெல்லாம் தான் உங்கள் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு நான் சொன்னது போல் ஒரு மீசை வைக்கிறது தாடி வைக்கிறது துப்பட்டா போடுறது இது செய்யறது அது செய்யறது எல்லாவற்றையும் இந்த மாம்ச இச்சை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு உலக ஸ்நேகம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு இட் காசஸ் டெத் செப்பரேஷன் ஃப்ரம் காட் செப்பரேஷன் ஃப்ரம் காட் ஸோ உங்கள் பிஹேவியரை எது கண்ட்ரோல் பண்ணிச்சு திஸ் கார்னல் நேச்சர் இல்லை உங்கள் பிஹேவியரை ஸ்பிரிச்சுவல் நேச்சர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கா உங்கள் பிஹேவியரை ஸ்பிரிச்சுவல் நேச்சர் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா யு கெட் லைஃப் யு கெட் பீஸ் வாழ்வு வெறும் உயிரோடு இருக்கிறது இல்லை வாழ்வு வாழ்வதற்கு வளமுடன் வாழ்க தமிழில் அந்த வாழ்வுங்கிற வார்த்தை ரொம்ப பொருள் உள்ள வார்த்தை வாழ்வ வாழ்க வாழ்த்துக்கள் வாழ்வு வாழ் எனக்கு எப்போ கிடைக்கி நான் ஸ்பிரிச்சுவலி மைண்டடாக இருந்தால் எனக்கு கிடைக்கும் இப்போ என் ஸ்பிரிச்சுவலி மைண்டட் ஐ கெட் ஆல் தீஸ் திங்ஸ் ஐ கெட் பீஸ் ஐ கெட் லைஃப் நான் கார்னர்லி மைண்டடாக இருந்தால் ஐ ஆம் செப்பரேட்டாட் இந்த வசனத்தை தான் நம்ம வாசிட்டோம் இப்போ நான்காம் அதிகாரம் இப்போ எட்டாம் வசனத்துக்கு வாங்க வாசிங்க கடைசியாக சகோதரரே கடைசியாக சகோதரரே அப்படின்னா ஃபைனலி அப்படின்னா என்னன்னா மூன்று அதிகாரம் நிறைய எழுதிட்டார் இவ சம்மப் காரியத்தின் கடைத்தொகை முத்தாய்ப்பாக எல்லாவற்றுக்கும் மூலமாக இதுதான் லாஸ்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிம்பாங்க இது வந்து கடைசியாக அப்படின்னா இவ்வளோலாம் சொல்லிட்டேன்ப்பா எல்லாத்துக்கும் இதான் காரியத்தின் கடைத்தொகை தான் ரச்சிக்கைப்படணும் ஞானஸ்தானம் எடுக்கணும் பரிசு தேவை அபிஷேகப்படணும் சபைக்கப்படணும் எல்லாம் சரி கடைசியாக சகோதரரே அந்த ஆறு ஏழு வசனத்தோடு விட்டுருந்தேன் ஞான ஒரு தேவனுடைய தாசன் கர்த்தருடைய வார்த்தை அது ஏழாம் எட்டாம் வசனத்தை எனக்கு நினைப்பூட்டினாங்க ஆமாம் அதை கண்டிப்பாக சொல்லியிருக்கணுமே அப்பவுமே அன்றைய உள்ளத்தில் அதை சொல்லணுங்கிற எண்ணம் வந்தது இப்போ தான் நம்ம செய்திக்குள்ளே வர்றோம் கடைசியாக சகோதரரே

அந்த தாட் ப்ராசஸில் அங்கே சொல்லியிருக்கு அந்த எயிட் கேரக்டரிஸ்ட் நீங்கள் வச்சிருங்க நீங்க ஸ்பிரிச்சுவலி மைண்டடாக மாறிடுவீங்க நீங்க ஸ்பிரிச்சுவல்லி மைண்டடாக மாறிடுவீங்க அது மாத்திரமல்ல பவுல் இன்னொரு காரியத்தையும் சேர்த்து சொல்றார் ஒன்பதாவது ஒன்பதாம் வசனம் வாசிங்க நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் அவைகளையே செய்யும் இடத்துல குறிப்பாக போஸ்டர் இடத்துல இன்னும் சொல்லப்பண்ணா பைபிளில் இருக்கிற பரிசுத்தமான இடத்துல அவங்களை குறித்து கொள்ளுங்க மார்த்தம் சிலர் வேறு விதமாக நடக்கிறாங்க நீ சோதிச்சு பாருங்க அப்போஸ்தல் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தல் என்று சொல்லுகிறது சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிங்க யார் தான் கள்ள கிறிஸ்து யார் கள்ள அப்போஸ்தலன் யார் கள்ள போதகன் யார் கள்ள தீர்க்குதரிசி யார் கள்ள சுவிசேஷகன் யார் கள்ள சகோதரன் நீங்க சோதிச்சு கண்டுபிடிக்கணும் பரிசுத்தவான்களை மார்க் பண்ணிக்கோங்க அந்த பரிசுத்தவான்களுடைய நடக்கையை கவனிங்க அத உங்களுக்கு மாதிரியாக நோக்குங்க என்னுடைய ஆரம்ப நாட்கள் அதிகமாக படித்தது பயோகிராஃபிஸ் அநேக பரிசுத்தவங்களுடைய வாழ்க்கை வரல மிஷினரிஸுடைய வாழ்க்கை வரல சாது சுந்தர் சிங் அவருடைய வாழ்க்கை வரலை இந்த வாழ்க்கை வரலாற படித்தப்பற தான் நம்ம கேம்பிலெலாம் மிஷினரி மூமெண்ட்ஸ்லாம் ஒவ்வொரு மிஷினரியை பற்றி படித்தோம் ஏன்னா அதை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் பிரியமான்னவரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ரசிக்கப்பட்டேன் எழுவத்தி மூன்றுலேருந்து பிரசங்கம் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு ஆண்டுகளாக நான் பிரசங்கம் பண்ணுறேன் ஒரு வேளை நான் கணக்கு பார்ப்பேன் என்று சொன்னால் ஒரு ஒரு இருபது நாயிரம் பிரசங்கம் பண்ணியிருப்பேன் அன்றைக்கு உண்மையாக அழுதுச்சு அந்த நாட்களில் இப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகள்லாம் இல்லாமல் இருக்கும்போது ஜான் பெஸ்லி அவற்றினுடைய வாழ்க்கையில் நாற்பது நாயிரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் ஊர் ஊராக குதிரைக்கு மேலே போய் குதிரையிலே ட்ராவல் பண்ணி நாற்பது நாயிரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிற உண்மை அழுத ஆண்டவரே அந்த பரிசுத்தவானுடைய பவனியில் நான் போக முடியுமா பரிசுத்தர் பவனியில் நான் தான் நானும் அவர்களோடு கூட போக முடியுமா அவர் எங்கே இருப்பார் நாற்பதனாயிரம் பிரசங்கம் எப்படி பண்ணாலையா நாற்பதுனாயிரம் பிரசங்க அன்றைக்கு இருந்த சூழ்நிலை மைக் கிடையாது இப்படிப்பட்ட வசதி வாய்ப்புகள் கிடையாது காரு கிடையாது வெறும் குதிரையிலே டிராவல் பண்ணி எவ்வளவோ எதிர்ப்புகள் அவங்க மனைவியாக அவர் அண்டர்ஸ்ட் இல்லை மனைவி ஒரு ஐயர்வாள் மகா சர்ச் ஆஃப் இங்கிலாந்துடைய ஐயர்வாள் மகா அன்றைக்கு இவரெல்லாம் இவர் மத விரோதின்னு அவங்க நினச்ச காலகட்டம் இவர் மேலே அந்த அம்மாவே சாக்கடியை ஊற்றியிருக்காங்க அப்படி எதிர்ப்பு மத்தியில் அவர் நாற்பது நாயிரம் பிரசங்கம் பண்ணியிருக்கார் அவர் ஊழியத்துக்கு போகும்போது ஒரு ஃப்ராடு அவர் குதிரையில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா போய் அவர் தாடியை அப்படி செலுத்தி ஒரு ஃப்ராடு வர நம்பாதீங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்கான் அவ்வளவு எதிர்ப்பின் மத்தியில் இந்த இவ்வளோ பிரசங்கம் பண்ணியிருக்காரு அப்போ இந்த பரிசுத்தவானுடைய கதைகளை படிக்கும்போது அவங்க செய்தது அவங்ககிட்ட நம்ம கற்றுக்கொண்டது அவங்ககிட்ட நம்ம அடைந்தது அந்த லெவலுக்கு நம்ம போலியே அந்த லெவலுக்கு நம்ம போலியே அப்படின்னு நினைக்கும்போது பிரியம்மார் நம்ம அதை செய்ய தீர்மானிக்கும் போது சம அதை நம்ம மாற்றும் போது சமாதானத்தின் தேவனே நம்மோடு கூட இருப்பார் சமாதானத்தின் தேவனே நம்மோடு கூட இருப்பார் தேவ சமாதானம் நமக்குள்ளே இருக்கிறது மாத்திரமல்ல இந்த ஒன்பது காரியங்கள் சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது உண்மை உள்ளவைகள் எவைகளோ ட்ரூ ஆத்தன்டிக் இப்போ ஒரு பையனை பொண்ணு பேசுகிற கதையில் தான் ஆரம்பிச்சு இவன் ஏன் அவங்க பேசுகிறாங்க வாட் இஸ் த ட்ரூத் இட் நான் ஆராய விரும்புகிறேன் அதை கொஞ்சம் யோசிக்க விரும்புகிறேன் அது என் மைண்டுக்குள்ளே போகணும் இதில் என்ன ட்ரூத் இருக்குது இப்போ நான் ஸ்பிரிச்சுவல்லி மைண்டட் அப்போ அதை எப்படி பார்க்குறேன் பிரதர் பேசாமல் போகிறாரு முகத்தை காட்டு போகிறார் அதை எப்படி பார்க்குறேன் ஏன் அப்படி போகிறாரு ஒருவேளை அவசரமாக ரெஸ்ட் ரூம் போயிருப்பார் அதுக்காக போய் என்ன கோவப்பட முடியுமா என்னை பேசலேன்னு அவருக்கு என்ன அவசரமோ வாட் இஸ் த ட ட்ரூத் பிகை வாட் இஸ் த ட்ரூத் பிஹைண்ட் பிகை அதை நான் யோசிக்கணும் நான் பார்த்த பார்வையில் நான் என்னுடைய மாம்ச சிந்தையில் இன்டர்பிரட் பண்ணக்கூடாது பிரியமானவர்களே என்பர்களே அதுக்கு பின்னால் இருக்கிறது இசிட் ஆத்தென்டிகாண்டு ஒருத்தர் வந்து நியூஸ் சொல்கிறாங்க இந்த பையனோட பொண்ணு ரொம்ப நேரம் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க என்ன ரீசன் அந்த நியூஸ் ஆத்தன்டிக்காக பிரியம்மன் எல்லாவற்றுக்குமே இல்லாத இதே சொல்ல சத்தியங்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுது சத்தியம் என்னது எது சத்தியம் நான் யோசிக்கிறேன் பைபிள் என்ன சொல்லியிருக்கோசிக்க ஒருத்தர் போட வேண்டாம்னு சொல்கிறாங்க ஒருத்தர் நகை போடலான்னு சொல்கிறாங்க ஒருத்தர் பண்டிகைலாம் பாபில் பண்டிகை வேண்டாங்கிறாங்க ஒருத்தர் ஜிங்கில் பெல் ஜிங்கில் பெல் பாஸ்டே ஸ்டேஜில் நின்று ஆறுறாரு ஜிங்கில் பெல்ஸுக்கு எது சத்தியம் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி மைண்டடாக வரணும்னு சொன்னால் கொஞ்சம் உட்காந்து சிந்திக்கணும் ஒரு லாஜிக்கல் திங்கிங் ஒரு ரேஷ்னல் திங்கிங் ஒரு எம்பிரிக்கல் திங்கிங் வேணும் உண்மை எது சத்தியம் வெறும் கண்ணால் கண்டதுனால சத்தியம் காதால் கேட்டதுனால சத்தியம் ஒரே என்ன பிரச்சனை பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு யூகாலிப்டஸ் பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு வீடெல்லாம் ஒரே ஸ்மெல்லா இருக்கு வெறும் ஸ்மெல் இருக்கிறதுனால இந்த வீட்டில் தலைவலின்னு அர்த்தமா இல்லையே நியூஸ் இன்றைக்கி அநேக போலைகளில் நம்ம தவறான தீர்மானங்கள் ராங் பர்செப்ஷன் வி பர்சீவ் இட் இன் ராங் வே பிகாஸ் நம்ம உண்மை உள்ளது எதுனே யோசிக்கிறது எது சத்தியம் என் வாழ்க்கையிலே அந்த ஜபன் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் அந்த ட்ரூத் தான் நமக்கு டெலிவரன்ஸை கொடுக்கும் எப்போவுமே நம்ம மைண்ட் செட்டில் அந்த உண்மையை அறிய விரும்பணும் உண்மையின் பக்கம் நிற்கணும் அந்த கதையில் எவ்வளோ பொய் இருக்கும் அந்த பொய் பக்கம் நம்ம போகக்கூடாது நம்ம தாட் உண்மையின் பக்கம் சத்தியம் ஜெயிக்கணும் சத்தியமே ஜெயத்தே அதான் நம்ம தேசத்தினுடைய மாற்றம் அதான் நம்முடைய குடும்பத்தின் மாற்றவா இருக்கணும் அதான் நம்முடைய தனிநபருடைய மாற்றவா இருக்கணும் சத்தியம் ஜெயிக்கணும் இந்த தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வேணும் ரெண்டாவது என்ன தாட் ப்ராசஸ் வேணும் ஒழுக்கம் உள்ளது என்னது வாட் இஸ் ஆனஸ்ட் வாட் இஸ் வெனரபுள் வெனரபுள் அப்படின்னா வணக்கத்துக்குரியது இந்த பிஹேவியரை பார்த்தா வணக்கத்துக்குரிய பிஹேவியராக இருக்குது கிரேவ் இது மட்டும்தான் மிஞ்சி வராது நோபுள் உயர்வானது இதில் தப்பு இருக்கோ தப்பு இல்லையோ பொல்லாங்காய் தோன்றுகிறத விட்டு விலகு நாங்கள் தப்பாக நினச்சி பழகலை தப்பாக நினச்சி பீச்சுக்கு போகல நீ தப்பாக நினைக்கல தப்பாக நினைக்கலன்னு சொல்கிறதே தப்பு நான் தப்பாக நினச்சி போகல அதான் தப்பு ஃபஸ்ட்டு சுந்தர் அடிக்கடி சொல்லுவார் இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டாலே அதில் தப்பு இருக்குது ஏன் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணோட நின்று பேசக்கூடாதா பீச் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணோட நின்று பேசக்கூடாதா இதில் என்ன தப்பு இருக்குது நீ எல்லாமே தப்பாக தான் பார்ப்பீங்க இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டாலே அதில் தப்பு இருக்குது எல்லாத்தையும் இதில் என்ன தப்பு இருக்குது இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டே போகலாமே பீச் பஸ் ஸ்டாண்டில் நின்று பேசுனா என்ன தப்பு இருக்குது பைக்கில் ஒன்றா போனால் என்ன தப்பு இருக்குது அங்கே ஒரு போட்டுக்கு பின்னால் உட்காந்து கடலை குடித்தா என்ன தப்பாக இருக்குது அப்படியே அவன் மடியில் படுத்துக்கிட்டா என்ன தப்பு இருக்குது கேட்டே போ என்ன தப்பு இருக்குது அதில் என்ன தப்பு இருக்குது ஒழுக்கம் இருக்கா அது வணக்கத்துக்குரியதா பி கிரேவ் எஸ்னா எஸ் நோன்னா நோ சரியான சுடுமோஞ்சு சொல்லிட்டு போட்டோம் என் ஒழுக்கத்தை கெடுக்கும் என்று சொன்னால் நான் சுடு இருக்கவே விரும்புகிறேன் என் ஒழுக்கத்தை கெடுக்கிற ஒரு செயல் இருக்கும் என்றால் நான் சுடு இருக்கவே விரும்புகிறேன் அதுதான் அந்த கிரேவுங்கிற வேர்டுடைய பொருள் அதே நான் சிந்திக்கிறேன் இது சரியாக தப்பாலாம் இல்லை இது என் ஒழுக்கத்துக்கு கேடு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விளகு பைபிளில் சொல்லியிருக்கு இது நல்லா இல்லை நான் விலகிறேன் அப்போ நம்ம மைண்டு எது உண்மை எது ஒழுக்கம் தரும் இது ஒரு வணக்கத்துக்குரிய பிகேவியர் இது ஒரு வணக்கத்துக்குரிய பிகேவியர் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லாது இங்கே முடியும் வாலிப பையன் ஒரு சண்டே ஸ்கூலில் இருக்கிறான் அதே சண்டே ஸ்கூலில் என்ன ஒரு முப்பது நாற்பது பிள்ளைங்க இருந்திருப்பாங்க இல்லை நூறு பிள்ளைங்க இருந்திருப்பாங்க அந்த சண்டே ஸ்கூல்ல இருக்கிற இன்னொரு லேடி டீச்சருடைய பேர் உனக்கு தெரியாது ஒரே சண்டே ஸ்கூல் உரிமை பேசுகிறேன் ஒரு எடுத்துருக்காங்க கிடையாது அதான் கிரேவ் அதான் கிரேவ் நான் சொல்றதுக்கு கத்த சாட்சி பஷ்டமா சாட்சி ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரின மேலாக தமிழ்லே ரொம்ப முக்கியமானது ஒழுக்கம் ஒழுக்கம் உயிரின மேலாக ஓம்பப்படும் வள்ளுவன் சொல்றார் இந்த ஒழுக்கத்தை கெடுக்கிறது எதையும் நான் செய்வேன் என்று சொன்னால் கட்டவன் அர்த்தம் அப்போ ரெண்டாவது ஒரு வணக்கத்துக்குரிய வாழ்க்கை ஒரு போற்றுதற்குரிய வாழ்க்கை சின்ன பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க தீர்மானம் பண்ண நான் இப்படி தான் நான் இப்படி தான் உடுத்துவேன் என்னை பார்த்து நாலு பேர் சொன்னால் ஒரு பையன் ஷர்ட் போடுறான் நம்ம சபையில் நடந்தது ஒரு நாள் அவர் பிரின்ஸ் ஷர்ட் இந்த காலர் இல்லாத ஷர்ட் போட்டு வந்துட்டார் காலர் இல்லாத ஷர்ட் போட்டு வந்துட்டார் ஒரு உழுத்த ஒளியாக்கார் என்ன பாஸ்டோர்டை சேர்ந்து காலர் போயிடுச்சா அதோடு அவர் பிரிண்ட் ஷர்ட் போடுறதே விட்டார் ஒரு பையன் ஏன்டா அப்படி நல்லா அன்றைக்கலாம் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி ஏன் இப்படி வந்த ஹம் எல்லாம் கேலி பண்ணுறாங்க எல்லாம் கேலி பண்ணுறாங்க ஏன் கேலி பண்ணால் பண்ண அதான் கிரே அவன் கேலி பண்ணுறாங்கிறக்காக நான் மாற முடியுமா அதான் ஐடி க்ரைசிஸ் ஐடென்டிட்டி க்ரைசிஸ் நான் எதோட ஐடி என்னை ஐடென்டிஃபை பண்ண விரும்புகிறேன் அந்த லூஸு அந்த பொறிக்கி அந்த புல்லிங்கோ அது எப்படியோ ஸ்டைலாக இருக்கும் அது என்ன கேலி பண்ணுதுன்னு சொல்லி நான் மாற முடியுமா எனக்குன்னு சொல்லி ஒரு கிரேவ் நேச்சர் இருக்குது செத்தை மீன் பலமுறை சில செத்தை மீன் நீரோட்டத்தோடு போகும் உயிர் உள்ள மீன் சின்ன குட்டி மீனானாலும் சரி அது உயிர் நீரோட்டத்தை எதிர்த்தே நீந்தும் தில்லு இருக்கா உயிர் இருக்கா நீரோட்டத்தை எதிர்த்து நீந்திக்கட்டு இல்லை நீ செத்தை மீனா நீரோட்டத்தோட போ எல்லாம் செய்கிறாங்க நானும் செய்கிறேன்னு செஞ்சுட்டு போ சிம்பிள் அப்போ மைண்ட் செட் ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும்னா எது ஒழுக்கமோ எது வினரபிள் எது ஒரு போற்றுநருக்குரிய வணக்கத்துக்குரிய பிஹேவியரோ அந்த பிஹேவியரில் இது மூன்றாவது நீதி மீதி உள்ளவைகள்வைகளோ இது பல முறை சொல்லியிருக்கிறேன் நேரம் கருதி வேகமாக கடந்து போகிறேன் வாட் இஸ் ரைட் ஃபார் காட் இஸ் ரைட் ஃபார் மீ மூழ்கி ஞானஸ்தானம் பைபிளில் போட்டால் நான் முழுகி ஞானசுனா எடுப்பேன் எடுத்தால் தான் பரவத்துக்கு போக முடியும் எனக்கு நான் எடுப்பேன் பொன்னியினால் முத்துக்களின்னால் அலங்கரிமே பைபிளில் போட்டிருக்கா நான் அலங்கரிக்க மாட்டேன் நான் வீட்டை ஓப்பனாக சொல்கிறேன் ஏதாவது நியூ டெஸ்ட்மெண்ட் அப்பாசனிங் டீச்சிங்ஸ்க்கு மாறாக உடைய வாழ்க்கை இருக்குமான்னு தயவுசே என்று வந்து சொல்லுங்கள் ஐ வாண்ட் டு சேஞ்ச் எனக்கே தெரியாமல் இருக்கலாம் நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன் எது ஆண்டவருக்கு சரியோ அது எனக்கு சரிங்க எது ஆண்டவருக்கு தப்பு அது எனக்கு தப்பு அதையே சிந்திங்க நான்காவது பெரியம்மா என் கற்புள்ளவைகளே ஒழுக்கத்தை பற்றி பார்த்தோம் ஒழுக்க மாத்திரமல்ல என்னுடைய சாஸ்டிச்சி எனக்குன்னு இருக்கிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை என்னுடைய ஆரம்ப நாட்களில் ஒரு நாள் ஒரு பிரசங்க நான் மொழிபெயர்க்கிறேன் கீப் செல்ஃப் செல்ஃப்யர் தம்பி தங்கச்சி வேதம் சொல்லுகிற பவுல் திமுகத்துக்கு எழுதுற உன்னை சுத்தவானாக காத்துக்கும் கீப் யுவர் செல்ஃப் பியூர் கீப் யூர் செல்ஃப் ஓலி கீப் யூர் செல்ஃப் யாரும் எப்படியும் போகட்டும் நீ உன்னை சுத்தவானாக காத்துக்கொள்ள கீப் யுவர் செல் பியூர் யார் எந்த சாக்கடைக்கலையும் கிடக்கட்டும் யார் எந்த நாற்றத்தையும் அள்ளி போட்டுக்கட்டும் நான் என்னை சுத்தவானாக காத்துக்கொள்ளும் இந்த தாட் ப்ராசஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை உங்கள் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணு இது உங்கள் ஹாட்டுக்குள்ளே போடணும் ஹாட்டுக்குள்ள போகிறதுனால ஒரு அசக்ஷன் வேணும் நான் சேஸ்டாக இருக்கணுங்கிற ஒரு அசக்ஷன் வேணும் பிரியமான இந்த சேஸ்டுக்காக சொல்றக்கா சொல்லலை இந்த தனித்தமிழ் கல இலக்கிய கழகத்தில் இருக்கும்போது ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் பேசுவதில் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி இன்றைக்கும் எளிதாக மணிக்கணக்காக ஆங்கில சொல் கலக்காமல் ஒருவேளை வடமொழி சொல் எனக்கு தெரியல ஆங்கில சொல் கலக்காமல் என்னால் உரையாட முடியும் அது ஒரு சேஸ்டிட்டி உலக பிராரம்பம் அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலகம் கலந்துச்சுன்னா சேஸ்டா தமிழ் பேசும்போதே அவர் ஆங்கிலம் கலக்க வேண்டாம்னு நினச்சேன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலகம் கலந்தால் சரியா ஆவிக்குரிய சிந்தையில் உலக சிந்தை கலக்கலாமா உங்கள் கற்பை காத்து கொள்ளுங்கள் ஏன்னா அந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் யார் தெரியுமா அந்த லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் கற்புள்ளவர்கள் இவர்களே வெளிப்படுத்துகிற பதினான்கு ஐந்தில் வாசித்து பாருங்கள் கற்புள்ளவர்கள் இவர்களே நம்முடைய ஆவிக்குரிய கற்பு சரீரப்பிரகாரமான அந்த கற்பு அந்த ஒரு பியூரிட்டி அந்த சேஸ்ட்டி கெட்டு போகக்கூடாது அதையே சிந்திக்கணும் பிரியமானவர்களே ஐந்தாவது அன்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் எவைகளும் இட் இஸ் லவ்லி நல்லா மற்றவங்களை எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும் எப்படி மற்றவங்கள கத்தல்களாக கொண்டு வர முடியும் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு ஒரு அமியபிள் நேச்சர் ஒரு ப்ளீஸிங் நேச்சர் இதெல்லாம் அதுக்கு சில மொழிபெயர்ப்புகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வேறு சொற்கள் அப்புறம் எப்படி இருந்தால் மற்றவங்கிட்ட அன்பாக இருக்க முடியும் எப்படி நான் சாஃப்டாக பேச முடியும் எப்படி நான் அன்பாக இருக்க முடியும் அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகள் நான் எப்படி பிஹேவ் பண்ணால் உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் நீதி உள்ளவைகள் இப்படி பிஹேவ் பண்ணால் என்னை பற்றி ஒரு குட் ரிப்போர்ட் வரும் சபையில் ஒரு ரிப்போர்ட் இருக்கும் அந்த பாஸ்டர் ஐயோ அவர் பயங்கர பனாசை பிடிச்சவர் அந்த பாஸ்டர் அவர் பொம்பளை பொறுக்கி இந்த பாஸ்டர் ஆ அந்த பாஸ்டர் ரொம்ப பெருமைக்காரர் இந்த பாஸ்டர் சத்தியத்துக்கு ரொம்ப பயப்படுறவர் சத்தியத்துக்கு அவருக்கு சத்தியம் தாங்க பிடிக்கும் ஒரு ரிப்போர்ட் இருக்குல்ல ஒவ்வொருத்தரை பற்றி ஒரு ரிப்போர்ட் இருக்குல்ல அவர் பணாசை பிடிச்சார் இவர் ஃப்ராடு இவர் பொம்பளைப்பொறிக்கி அவர் பெருமைக்காரர் இவர் இருந்தாலும் ஒரு சத்தியம் சத்தியான்னு கிடப்பாருங்க ஒரு ரிப்போர்ட் அவங்க பெர்செப்ஷனால் உண்டாகிற ரிப்போர்ட் இந்த சபையில் உங்களை பத்தி என்ன ரிப்போர்ட் இருக்கு இந்த பிள்ளை நல்லா ஜபிக்கிற பிள்ளை வசனத்துக்குற பிள்ளை உங்களை பத்தி என்ன ரிப்போர்ட் இருக்குங்க என்னை பத்தி என்ன ரிப்போர்ட் வரணும் உங்க ஸ்கூல்ல உங்களை பத்தி என்ன ரிப்போர்ட் ரிப்போர்ட் நான் கொடுக்குற அந்த ரிப்போர்ட் காடை நான் சொல்லலை ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் நற்கீர்த்தி உள்ளவைகளும் புண்ணியம் எதுவோ வேர்ச்சுவஸ் குணசாலி குணம் புண்ணியம் எதுவோ புகழ் எது எது எனக்கு ஒரு நல்ல கமெண்டபுள் மற்றவங்க என்னை வாழ்த்துகிறபடி மற்றவங்களுக்கு இன்னொரு முன்மாதிரிப்படி இந்த என்ன அந்த பையனை மாதிரி இருக்கணும்ப்பா வீட்டில் இருக்காங்க அவனாம் பா எப்படி இருக்க நீ ஏன் இப்படி இருக்க ஏன் எல்லாருக்கும் ஒரு மாதிரியாக ஒரு மாதிரியாக இருக்கப்படாது எல்லாருக்கும் மாதிரியாக இருக்கணும் கமெண்டபுளாக இருக்கும் பிரியமானவர்களே இது எனக்கு எப்படி வரும் இவைகளையே யோசிக்கீங்க இது உங்கள் கேரக்டர் ஃபார்ம் பண்ணு இதோடு கூட சேர்ந்து ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் என்னிடத்தில் கற்று கட்டுது வாட் யூ ஹேவ் லேர்ன் ஃப்ரம் மீ சாது சுந்தர் சிங்கிட்ட இருந்து என்ன கற்றுக்குறேன் சுந்தரையாட்டி என்ன கற்றுருக்குறேன் நீங்கள் ராபர்ட் சேமர்ட் என்ன கற்றுருக்குறீங்க எங்கள் இருந்து என்ன கற்றுருக்குறேன் குறிப்பிட்டோன்னா எங்கள் அப்பா நான் வேலை பார்த்த அந்த ஸ்கூல் பிரின்ஸிபல் எனக்கு பாஸ்டாக இருந்த சுந்தரையா மூணு பேர்டருந்து நான் கட்ட ஒரு காரியம் பங்க்சுவலிட்டி ஏன்றது நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த பாஸ்டோடே இருக்கிறேன் டைமுக்கு முடியுதா கற்றுக்கிட்டீங்களா என்ன கற்றுக்கிட்டீங்க பாஸ்டர் டைம் டைம் டைம்னா எப்படி இருப்பார் குடும்பத்தில் ஒரு சாவு வரும்போது பாஸ்டர் எப்படி இருப்பார் கற்றுக்கிட்டீங்களா என்ன கற்றுக்கிட்டீங்க அவர் எப்படி டெய்லர் ஆ அதே கற்றுக்க சொன்னேன் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் நம்ம சபையில் ஒரு கல்யாணம் மாப்பிள்ளை வேற சபை மாப்பிவுடைய குரூப்பை சேர்ந்த ஒரு பாஸ்டர் டைம் பக்கத்தில் உட்காந்துருக்கார் என்னை கோபமாக கூப்பிட்டு பாஸ்டர் நீ சொல்லக்கூடாது எனக்கு என்னங்க நீ சொல்லக்கூடாது என்னங்க பாருங்கள் மாப்பிள்ளை சரியாகவே டை கட்டலை நீங்கள் மட்டும் ஸ்டைலில் டை கட்டியிருக்கீங்க அடப்பா இதையே நான் சொல்லி கொடுப்பேன் மாப்பிள்ளை டை கட்டிலையும் அவர் ரெண்ட கோவப்படுறாரு நம்ம சபையில் நடந்தது யாருங்கெலாம் விசாரிக்காதீங்க அப்படியே மாப்பிள்ளை யாருன்னு தடிகிட்டு இருக்காதிங்க என்ன கற்றுக்கிட்டீங்க பவுல என்ன கற்றுக்கொள்கிறோம் என்னிடத்துல கற்றதும் ரெண்டாவது அடைந்தது அது சரியான பொருள் அசோசியேட்டட் வித் அவரோடு கூட நான் அசோசியேட்டாக இருக்கனால எனக்கு என்ன கிடைச்சது நான் கற்றதும் நான் அடைந்ததும் கேட்டதும் கண்டதும் ஒரு பரிசுத்தமானது வெறும் ஆபசியம் இல்லை வாழ்க்கையில் ஜெயம் பெற்ற பரிசுத்தவன் சத்தியத்தின்படி நடந்தவர்கள் வேத வசனத்தின்படி நடந்த தங்களுடைய ஓட்டத்தை முடித்தவர்கள் அவங்க வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அவைகளையே செய்யுங்க பிரியமானவர்களை பார்க்கிறோம் அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார் வெறுமனே உங்களுடைய இருதயத்தையும் சிந்தையும் காத்துக்கிட்டீங்கன்னா தேவ சமாதானம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் இன்னுங்கள் மைண்ட் செட் உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வச்சுருப்பீங்கன்னா பெரிய மாணவர்களே உங்களுக்குள்ள தேவ சமாதானம் இருக்கும் என்றல்ல சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பா நம்ம மைண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பெரிய மாணவர்களே நான் முதல்ல பார்த்தது போட்டுறேன் தகவல் கிடைக்கு அந்த தகவல் நமக்கு கொஞ்சம் அறிவை தருது அந்த அறிவு நம்ம கற்றலுக்குள்ளாக நடத்துது அந்த கற்றல் நமக்கு புரிந்து கொள்ளுதலை தருது அந்த புரிந்து கொள்ளுதல் தான் நம்ம மனசுக்கு போகுது நம்ம மனசு இப்போ மாம்சத்தின்படி சிந்திக்குதா ஆவியின்படி சிந்திக்குதாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ரட்சிக்கப்படாதவர்கள் உலகத்துக்குரியவர்கள் மாம்சத்தின்படி சிந்திப்பார்கள் ஆவிக்குரியவர்கள் நம்ம ஆவியின்படி சிந்திக்கிறோம் ஆவியின்படி என்ன பண்ணணும் உண்மை என்னது இதில் ஒழுக்கம் எது நற்கிருத்தி எது புகழ் எது புண்ணியம் எது இந்த ஆஃப் நான் என்னுடைய தாட் கண்ட்ரோல் பண்ணுவேன் சொன்னால் சமாதானத்தின் தேவன் என்னோடு கூட இருப்பாள் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை எனக்கு தேவ சமாதானம் என்றல்ல சமாதானத்தின் தேவனே என்னோடு கூட இருப்பாள் த பீஸ் ஆஃப் காட் பட் ஐ ஹேவ் த காட் ஆஃப் பீஸ் இன் மி ஹலு என்ன எல்லாரும் எளிமை நிற்போம்மா உங்கள் மைண்ட் எப்படி இருக்கு ஊரி சனதி நம்ம மைண்டை கர்த்தரே ஆட்கொள்ளும்படியாக அந்தவர் இந்த ஸ்பிரிச்சுவல் மைண்ட் எனக்கு வரும்படியாக நல்ல ஸ்பிரிச்சுவல் மைண்ட் எது தேவனுடைய நீதி பைபிளில் போட்டிருக்கு அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள்னு போட்டிருக்கு இல்லைன்னா உங்களுக்கு ஆட்சி வரும்னு போட்டிருக்கு இப்போ எது தேவ நீதி அதிகாரம் உள்ளவங்களுக்கு கீழ்ப்படுகிறதா அதிகாரம் உள்ளவங்களை ஏற்று பேசுகிறதா ஆமே டூயிங் இந்த நீதிக்குரியதை நான் சிந்திக்கிறேன்னா நீதிக்குறியதை சிந்திக்கிறேன்னா இல்லை நீதிக்குறியதை ஏற்று நிற்கிறேன்னா சின்ன சின்ன காரியம் அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியுங்க ரொம்ப பதிமூன்றாம் அதிகாரம் நினைக்கிறேன் இல்லைன்னா உனக்கு ஆக்கினே வரும்னு போட்டு நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியில் ஆஃபீஸில் வேலை ஸ்தலத்தில் இல்லை வேற வேற ஏதோ சூழ்நிலையில் அதிகாரத்துக்கு நான் கீழ்படியில் அப்போ நான் என்ன செய்கிறேன் தேவ நீதியை நிறைவேற்றலை தேவ நீதியை நிறைவேற்றலை பயப்படுங்க தேவ நீதியை நிறைவேற்றலை நான் ஆக்கினே வருமே அப்போ என் மைண்ட் செட் எப்படி இருக்கு அருமையான தேவனுடைய தாசன் ஃபாதர் ராபர்ட் இளங்கையா அவர்கள் நிறைவு ஜபம் செய்யும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள் கொண்டவரே இந்த பூமியில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் எங்கள் குடும்ப வாழ்க்கையில் கொண்டவரே நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மத்தியிலும் சபையின் மத்தியிலும் கொண்டு நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அண்டவரே நீர் கற்றுக் கொடுத்திருக்கிற எல்லாவற்றை விட உமக்கு முன்பதாக நாங்கள் எப்படி எந்த மனநிலையிலே நாங்கள் எங்களை காத்து கொள்ள வேண்டும் என்பதை அன்றுவரே நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் அன்றுவரே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த காரியங்களில் நாங்கள் நிச்சயத்தோடு இந்த இடத்திலிருந்து கடந்து போகவும் நிச்சயத்திருந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி இறுதி வரை உக்குள்ளாக நிலை நிற்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம் அந்த ஒவ்வொருவரை ஆசிர்வதிங்க பொறுப்படுத்தி நடத்துங்க சபையை ஆசீர்வதித்து பன்மடங்காய் பெருக்கி அண்டவரே உங்களுடைய தயவுள்ள சித்தம் இந்த சபையில் நிறைவேற என் தேவன் கிருபை செய்வீராக ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே